வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாரிக்கு ஆம்ப் ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம், 5.1. அந்த லாரிக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி இருக்கு, அதுக்கு உண்டான இன்வெர்டர் தான் இது. 12 to 24 volt டியூல் சப்ளை. இதுல நாம இப்பதான் அசம்பிள் பண்ணி இது மூலியமா தான் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம கிட்ட இப்ப பேட்டரி இல்ல, அதனால நம்மளோட 12 volt SMBS வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஆம்ப் பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டிஜிகிராம் கேபினெட், மினி கேபினெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 2.1 5.1 செலக்ஷன் பண்ணுற சுவிட்ச். இது பார்த்தீங்கன்னா சப் ஊப்பரை ரெண்டு டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூஎஸ்பி ஆக்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கை கொஞ்சம் அடிபட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க்கு வந்து டிலே பண்ணி பொறுமையாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் எல்லாமே கொஞ்சம் 1 week வந்து டிலே ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒர்க் எதுவும் பார்க்க முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கோம். நாம் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற அதே ஒயர் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோலு. நம்ம இன்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 4141 ஆன் சீரி சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்காக வேண்டி 4191 யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பிக்காக ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். வசந்த் பிராண்டோட வெர்ஷன் 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு வந்து கூலர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஹேக்ஸ் கேட்டனால நம்ம ஹேக்ஸும் லைனும் கொடுத்துருக்கோம். இது டிஎம்கேஸ் ஆகிட்டு நம்ம வந்து 2.5 ஒயர் தான் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 12 volt எஸ்எம்எஸ் இது தான், நம்மளோட இன்வெர்டர் இது தான். லேசர் பிராண்டோட டிரான்ஸ்ஃபார்மர் இது. 12012 இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 24024 இதில் வந்து 10 ஆம்பியர் அவுட்புட் ஆகும். இது நம்மளோட ஆசிலேஷன் போர்டு. இது பார்த்தீங்கன்னா இது தான் நம்மளுக்கு கட்டப் பண்ணி கொடுக்குறது. இது வந்து ஷார்ப் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். பவருக்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். நம்ம பாட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்று கண்டே தன்னாலே என்னை பார்க்கிறான்.
ஓகே फ्रेंड्स நம்ம அதிக நேரம் சாங் ப்ளே பண்ண முடியாது சோ மல்டிமீட்டர்ல எவள பவர் வருதுன்னு சொல்லிட்டு பாப்போம் மல்டிமீட்டர் இப்ப வந்து நான் ஏசில வந்து வச்சிருக்கேன் முதல்ல வந்து நம்மளோட இன்வெர்டர்ல ஏசி அவுட்புட் எவ்வளவு வருதுன்னு பாப்போம் இப்ப வந்து ஒரு ஃப்ரூப்ல நான் வைக்கிறேன் இந்த மேல் ஃப்ரூப்ல வைக்கிறேன் சும்மா டச் பண்ணி பார்க்கறேன் 24 வோல்ட் கான்ஸ்டன்ட்டா வருது இதே பேட்டரியா இருந்தாவும் சேம் அதே கான்செப்ட் தான் வரும் இது ஒரு ஃப்ரூப் இது பாத்தீங்கன்னா மறு ஃப்ரூப் இதுல எவ்வளவு வருதுன்னு பாப்போம் இதுலயும் சேம் 24 வோல்ட் தான் வருது இத ரெட்டிஃபிகேஷன் பண்ணா டிசி வோல்ட் எவ்வளவு வந்து பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ப்ளஸ் லைன் இங்க உள்ள இருக்கு நான் இங்க இந்த ஃப்ரூப் வைக்கிறேன் மெயின் ஃப்ரூப் இதல பாத்தீங்கன்னா 47 வோல்ட் வந்து டிசில வருது சோ இவ்வளவுதான் ரெட்டிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த வோல்ட் வரும் சோ சப் ஊப்பர்லாம் வந்து பிரிச்சு பேன் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல தரமான பேஸ் கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு பேட்டரி இல்லாதனால சிம்பிளா நாம வந்து சாங் வந்து கேட்க முடியும் அதிக சவுண்ட் வச்சு கேட்க முடியாதன்ற ஒரு சூழ்நிலை முக்கியமா வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு பெல் நோட்டீஸ் வரும் ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி ஆம்ப் தேவைப்பட்டா கம்பல்சரி கால் பண்ணுங்க நாம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ வந்து ரெடியா இருக்கு அடுத்த ஆம்ப் ரெடியா இருக்கு நம்ம அடுத்த ஆம்பும் பாப்போம் விரைவில் பாப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸுக்காக வேண்டி ஒரு ஆம்பு பண்ணியிருக்கோம் அந்த ஆம்பு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ட்ராவல்ஸுக்கு இங்கேருந்து கொரியர் பண்ணியாச்சு மதுரைக்கு ஸோ வந்து மதுரைக்கு போயிட்டு ஆம்பு வந்து ட்ராவல்ஸில் ஃபிட்டிங் போட்டு ஸோ அப்போ வந்து ரெண்டு வீடியோவும் ஒரே வீடியோவில் வந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்கு கம்பல்சரி கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம வந்து சாங் ஒன்று ப்ளே பண்ணிட்டு நாம் அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம் Thank you.